மனிதநேயத்தை பாதுகாக்கும் சிந்தனையாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கோவா மாநிலத்திற்கு நேற்று பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெற்ற கோவா விடுதலை தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பிரதமர் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் பல கோடி ரூபாய் செலவில் நிறைவு செய்யப்பட்ட திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அகுவாடா கோட்டை சிறை அருங்காட்சியகம், கோவா மருத்துவக் கல்லூரியில் மேல் சிறப்பு சிகிச்சை பிரிவு, மோபா விமான நிலையத்தில் விமான இயக்கத்திறன் மேம்பாட்டு மையம், மர்கோவாவில் வாயு அடிப்படையிலான துணை மின் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, போர்த்துகீசிய ஆட்சியின் கீழ் கோவா வந்தபோது நாட்டில் பல பகுதிகள் முகலாயர் ஆட்சியின் கீழ் இருந்ததாக தெரிவித்தார். பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் கோவா இந்தியா இந்தியத்துவத்தை மறக்கவில்லை, அதேபோல் இந்தியாவும் கோவாவை மறக்கவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாடு முதன்மையானது என்ற கொள்கையை கொண்ட மக்களாக இந்திய மக்கள் திகழ்வதாக பிரதமர் கூறினார். சுதந்திர போராட்டத்திலும் கோவா மக்கள் பல்வேறு தருணத்தில் இணைந்து செயல்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்தியா என்பது அரசியல் அதிகாரம் கொண்டது மட்டுமல்ல என்றும் மனித நேயத்தை பாதுகாக்கும் ஒரு குடும்பமாக இந்திய நாடு திகழ்வதாகவும் பிரதமர் கூறினார். தன்னலம் இல்லாமல் தேசமே முதலில் என்ற உணர்வுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தீர்மானத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஜோ அபியான் பரிக்கர் ஜி நே ஷுரு கியா தா வோ ஆஜ் பி உத்னே ஹி ஜோஷ் ஸே ஜாரி ஹை. கொரோனா கி இத்னி படி வைஸ்விக் மஹாமாரி ஸே பி கோவா ஜிஸ் தேஜி ஸே உபர் ரஹா ஹை उसमें इसके दर्शन होते हैं. केंद्र सरकार द्वारा भी पर्यटन उद्योगों को एक नई ऊंचाई देने के लिए लगातार प्रयास किए जा रहे हैं. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி கோவா சென்றடைந்த போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பனாதியில் உள்ள ஆசாத் மைதானத்தில் தியாகிகளின் நினைவாக அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். The Chitwita is a flying water sport propelled bike that hooks up. நிராமர் கடற்கரையில் நடைபெற்ற பாய்மர படகுகள் அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார். சேதக் கே பாத் அகலி ஃபார்மேஷன் ஹை ஹாரியர் ஃபார்மேஷன் ஜிஸ்மே தீன் அத்யாதுனிக் ஸ்வதேஷ் கர்னே. The advanced light helicopter is a HAL Keswak aur close air support bhumikaon mein kiya jata hai.